நன்னியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள், இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், மாமின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் அய்யாம், மற்ற எல்லா நாட்களிலும் செய்யக்கூடிய அமல்களை விட அல்லாஹ்விற்கு இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களில் செய்யப்படுகிற அமல்கள் தான் மிக மிக விருப்பத்திற்குரிய காரியமாக இருக்கின்றது என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, வலல் ஜிஹாது யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ரத்தம் சிந்துகிறானே, அந்த ஜிஹாதை விட இந்த 10 நாளில் செய்கிற அமல்கள் சிறந்ததா என்று கேட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டார்கள், ஒருவன் தன் உயிரை விட்டு, உடமையை விட்டு, குடும்பத்தை விட்டு செய்கிற ஜிஹாதை தவிர மற்ற எல்லா காரியங்களை விட மிக சிறந்த காரியம், அல்லாஹ்வுக்கு விருப்பமான காரியம் இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களில் செய்யப்படுகிற அமல்கள் என்றார்கள். இதை நாம் கவனத்தில் கொண்டு மற்ற நாட்களில் நாம் செய்ய வேண்டிய அமல்களை விட்டுவிட்ட அமல்களை இந்த 10 நாள்ல பேணுதலா நடத்திக் கொள்ளணும். பரலாவுக்கு வகை இருக்கிறதா, அதை ஜமாத்தோடு பேணக்கூடிய வகையில் இந்த 10 நாளை விட்டக்கூடாது. இந்த 10 நாட்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமான பூமியில் ஒட்டுமொத்த உலகத்திலும் சக்தி பெற்றவர்கள் ஹஜ் செய்ய வந்திருக்கின்ற நாட்கள். இந்த 10 நாட்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அந்த நன்மையை வழங்கப்படுகிற நாட்களாக இருக்கிறது. அப்ப இதுல நாம செய்ய வேண்டியது பரலான தொழுகையை ஜமாத்தோடு பேணுவதிலும் சரி, நன்மையான காரியங்களில் முனைப்போடு செயல்படுவதிலும் சரி, அல்லாஹ்வுடைய திக்ருகளை சுபஹானல்லாஹ் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஏராளமான திக்ருகள் துஆக்களை அதிகம் அதிகம் மொழியக்கூடிய வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்வதிலும் சரி, நோன்பு வைப்பதில் கூட நபிகளார் அவர்கள் துல்ஹஜ் 9 நாள் நோன்பு அரபா நோன்பை வளமையாக வைப்பார்கள். அதல்லாமல் மற்ற நாட்களில் செய்வதை விட இந்த நாட்களில் செய்வது மிகவும் விருப்பத்திற்குரியது என்கிற அடிப்படையிலே ஒருவர் 9 நாட்கள், 10th நாள் பெருநாள் அன்னைக்கு நோன்பு வைக்கிறது ஹராமாயிரும், 9 நாட்களும் நோன்பு வைப்பார்கள் வைக்கலாம், மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, எந்த தடையும் இல்லை. இந்த ஹதீஸினுடைய விளக்கத்தின்படி நாம் 9 நாட்கள் நோன்பு வைப்பதாக இருந்தாலும் வைக்கலாம். அந்த நோன்பு வைப்பது மட்டுமல்லாமல் ஒரே நாளில் 4 காரியங்கள், நோயாளிகள் நல விசாரிப்பது, ஜனாசாவை பின்தொடர்வது, பசித்தவருக்கு உணவளிப்பது, நோன்பு வைத்திருப்பது, இந்த காரியங்கள் ஒரே நாளில் அமைந்தால் நமக்கு சொர்க்கம் உறுதியாகிறது என்ற அந்த வாய்ப்பை கூட இந்த 10 நாட்களிலும் பெறுவதற்கு முயற்சிக்கலாம். இதல்லாமல் நாம் இலகுவாக நன்மை பெறுகின்ற மிக முக்கியமான ஒரு மனிதனுடைய பணி என்ன தெரியுமா, நோய் நலம் விசாரிப்பது. நம்மள பல பேர் நோய் வாய்ப்பட்டிருப்பாங்க, விபத்தில் அடிபட்டிருப்பாங்க, அவங்க படுத்த படுக்கையா இருக்கும் போது என்ன நினைப்பாங்க, என்னடா இது யாருமே நம்மளை என்னன்னு கேட்கலையே, ஒரு வார்த்தை நல விசாரிக்கலையே, போன் போட்டு கூட கேட்கலையே, கூட இருக்கும் போதெல்லாம் பழகினாங்களே என்று நினைப்பார்கள். யாருக்கு அந்த நிலை ஏற்படும் தெரியுமா, யார் ஜமாத்துடைய தொழுகையிலேயே கலந்து கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவருக்கு தெரியும், ஊர்ல என்ன நடக்குது, முகல்லால் என்ன நடக்குது, கூட இருக்கிறவங்க என்ன ஆச்சுன்னே ஒண்ணுமே தெரியாது. அப்ப இந்த இணக்கத்தை இந்த ஜமாத் தொழுகை ஏற்படுத்தும், இந்த ஜமாத் தொழுகையுடைய இணக்கம் அதற்கடுத்து ஒன்று வெளிப்படுத்தும், நம்மோடு இருக்கிற சகோதரர் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் எங்க போனாங்கன்னு செய்தி வந்துகிட்டே இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எங்க ஒரு சஹாபியை காணுமே, எங்க போனார் அவரு, இல்ல அவரு ஒரு மருத்துவத்தில் இருக்கிறாரு, அது என்னன்னு கூப்பிட்டு விசாரிங்க. ரசூலை இப்படி எதிர்பார்ப்பாரு, ஒருவரை காணவில்லை என்றால் அவ்வளவு பெரிய மக்களுக்கு, எல்லா மக்களுக்கும் பொதுவான தூதரா இருந்தாலும் அவர் யாரா இருந்தாலும் சரி, ஒருவரை காணவில்லை என்றால் விசாரிக்கின்ற பண்பு ரசூலாட்ட இருக்கிறது. அதே போல ரசூல்லா கேட்கிறாங்க, இங்க இந்த பள்ளிவாசல பராமரிக்கிற ஒரு அம்மா இருந்தாங்களே, எங்க அவங்க, இறந்துட்டாங்க, இறந்துட்டாங்களா, ஏன் அது என்ற சொல்லவே இல்லை, எங்க அடக்கம் பண்ணி அடக்கம் பண்ணிட்டோம், அதை கூட என்று நீங்க சொல்லலையே நீங்க அப்படின்னு ரசூல்லா போய் அந்த ஜனாசாவும் தொழுகை நடத்தினார்கள். அது ரசூல்லாக்கு மட்டும் விதிவிலக்கு, அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல நின்று தொழுகை நடத்தினார்கள். என்னுடைய பிரார்த்தனையால் அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் ஒளி ஊட்டுவான் அப்படின்னு வந்து சொன்னார்கள். யாருன்னு பார்க்கல, தராதரம் பார்க்கல, அவர்கள் கூட்டுகிற பெருப்பு பெருக்குகிற துப்புரவு செய்யக்கூடியதா இருந்தாலும் மனிதனே பணியை மேற்கொண்டார்கள். இது போன்ற பல நற்காரியங்களை இந்த 10 நாட்களில் அதிகம் செய்யக்கூடியவர்களாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்குரியவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.